எல்லோருக்கும் வணக்கம் உலகத்தோடைய அரிய பெரிய சொத்து அதில் ஒன்று தேனீக்கள் இந்த பதிவில் தேனீக்களை பற்றிய தித்திப்பான அரிய தகவல்களை பார்க்கலாம் தேனீக்கள் இந்த உலகத்திலேருந்து என்றைக்கு மறையுதோ அன்றைய நாளிலிருந்து நாலு ஆண்டுகளுக்குள்ளாக மனித இழத்தோட அழிவு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அதாவது இந்த தேனீக்கள் சிறு பூச்சி இனத்தை சார்ந்தது இந்த தேனீக்கள் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தான் எதுக்காக அப்படின்னா தன்னுடைய உணவு தேவைக்காக பூக்கள்லேருந்து தேனை எடுக்கிறதுக்காக இதுபோல் தேன் எடுக்கக்கூடிய தேனீக்கள் ஒரு ஐநூறு கிராம் தேனை சேகரிக்கிறதுக்கு எத்தனை பூக்கள்லேருந்து தேனை எடுக்க வேண்டியிருக்கும் தெரியுமா உங்களுக்கு இருபது லட்சம் பூக்கள்லேருந்து தேனை எடுக்கணுமா அதே மாதிரி ஒரு தேனி இந்த ஐநூறு கிராம் தேனை எடுக்கிறதுக்காக பதினாலு லட்சம் கிலோமீட்டர் பறக்கணுமா இந்த பதினாலு லட்சம் கிலோமீட்டருங்கிறது உலகத்தை மூணு முறை சுற்றி வர்றதுக்கு சமம் ஒரு தேனி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேனை சேகரித்தாலும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தான் தேனை சேகரிக்க முடியுமா ஒரு தேனியும் ஒரு முறை தேன் தயாரிக்கிறதுக்காக ஐம்பதுலேருந்து நூறு பூக்கள் வரை போயிட்டு தேனை சேகரிச்சுக்கிட்டு வருது ஒரு தேனியால் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை பறக்க முடியும் அப்போ சராசரியாக எத்தனை கிலோமீட்டர் மணிக்கு பறக்கும் அப்படின்னு வேகத்தில் பறக்கும் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் தேனிகளுடைய மூளை வந்து ஓவல் வடிவத்தில் எல் விதையின் வடிவில் அளவில் இருக்கும் ஆனால் இந்த சிறு மூளை அதோடைய செல்லும் இடங்கள்லாம் எல்லா செயல்களையும் கற்றுக்கிறதுக்கும் நினைவில் வச்சுக்கிறதுக்கும் ஏற்ற திறனை இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க தேனீக்கள்லாம் என்ன செய்தால் ஒருவித நடன அசைவு மூலமாக ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்குது ஒரு தேன்கூட்டில் ஒரு ராணி தேனி அது இல்லாமல் இருபதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வேலைக்கார தேனீக்கள் இருக்கும் வேலைக்கார தேனீக்கள் ஆறு வாரம் வரை தேன் சேகரிக்கும் அதற்கு பிறகு அந்த வேலைக்கார தேனீக்கள் இறந்துருமா ஆண் தேனீக்கள் தொண்ணூறு நாட்கள் வரை உயிருடன் வாழக்கூடியது ஆனால் ராணி தேனி எவ்வளோ வருஷம் வாழும் தெரியுமா இல்லை எத்தனை நாட்கள் வாழும் தெரியுமா ராணி தேனி மட்டும் அஞ்சு ஆண்டுகள் வரை வாழக்கூடியதான் இதில் ராணி தேனி மட்டுமே முட்டையிடக்கூடிய திறனை கொண்டது அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டையீடு தெரியுங்களா இரண்டாயிரத்தி ஐநூறு முட்டைகள் வரை போடுமா வருடத்துக்கு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் முட்டையிடுமா தன்னுடைய மொத்த வாழ்நாளில் ஏறத்தாழ ஒரு மில்லியன் முட்டைகளை வரைக்கும் உருவாக்கக்கூடிய திறன் கொண்டதான் ராணி தேனீக்கள் வேலைக்கார தேனீக்களை விட கொஞ்சம் பெருசு ஆண் தேனீக்கள் இவைக்கெல்லாம் ட்ரோன் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வேலைக்கார தேனிகள் மட்டும்தான் வேலை செய்யும் அப்போ ஆண் தேனி என்ன செய்யும் ஒரு வேலையுமே செய்யாதான் அதோடைய ஒரே நோக்கம் ராணி தேனியோட இனவிருத்தி செய்கிறது மட்டுந்தான்தான் இந்த ராணி தேனிகளுக்கு ஒரே ஒரு முறை தான் இனவிருத்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த ஒரு முறை இனவிருத்தி நடந்தோடனே ராணி தேனி வாழ்நாள் முழுவதும் முட்டையில் போட்டுக்கிட்டே இருக்குமா ஆனால் ஆண் தேனிகளுக்கு ராணி தேனி மாதிரியோ வேலைக்கார தேனி மாதிரியோ கொடுக்கு கிடையாது அதுக்கு பதிலாக இனவிருத்தி செய்யக்கூடிய உறுப்பு மட்டும் இருக்குதான் இனச்சேர்க்கையின் போது மிக உயரத்தில் இந்த ராணி தேனி பறக்குமா அப்படி பறக்கும் பொழுது அதோடைய துணையை அது எப்படி கண்டுபிடிக்குது தெரியுங்களா அதோடு சேர்ந்து ஆண் தேனிகளுக்கும் பறக்கும் அப்போ இதில் எந்த ஆண் தேனி மிக அதிக உயரத்தில் பறக்குதோ அந்த ஆண் தேனியோட தான் ராணி தேனி இனவிருத்தியில் ஈடுபடும் ஆண் தேனீக்கள் பிறக்க இருபத்தி நாலு நாட்களும் வேலைக்கார தேனீக்கள் பிறக்க இருபத்தி ஒரு நாட்களும் எடுத்துக்குது ஆனால் ராணி தேனி முட்டையிலிருந்து முழு வளர்ச்சி அடைந்து பிறக்கிறதுக்கு பதினாறு நாட்கள் மட்டுமே எடுத்துக்குது அதனால தானா என்னவோ அது ராணி தேனியாக இருக்குது தேனியில் உள்ள இயற்கையான இனிப்பு சுவை பிரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் அது அதெல்லாம் உடலுக்கு எளிதில் செரிமான சக்தியே கொடுக்குது தான் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அத்லெட்ஸை இயற்கையான ஆற்றல் ஊக்கத்தை பெறுறதுக்கு இந்த மாதிரி தேனை பயன்படுத்துகிறாங்க அதாவது தேனீக்கள் சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக தேனீக்கள் தேனை உற்பத்தி செய்ய ஒரே வழியை தான் பயன்படுத்துதான் தேன் குறைபாடு வரும்போது இந்த தேனீக்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தேன் குறைபாடு வரும்போது ஆண் தேனீக்களை வேலைக்கார தேனீக்கள் அடித்து விரட்டிடுமாம் மீண்டும் ஆண் தேனீக்கள் தேவைப்பட்டால் ராணி தேனி உருவாக்கிக்குமா வேலைக்கார தேனீக்களில் பூக்களின் குளுக்கோஸை தேனாக மாற்றக்கூடிய தேன் பை அப்படிங்கிற ஒரு உள்ளுறுப்பு காணப்படுது இந்த அமைப்பு ஆண் தேனிக்கோ ராணி தேனிக்கோ கிடையாது வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டும்தான் இந்த உள்ளுறுப்பு இருக்குது கூடுகட்டை பயன்படுத்துகிற ஒருவித மெழுகை உற்பத்தி செய்யும் சுரப்பி வேலைக்கார தேனிகளுக்கு மட்டுமே உண்டு மற்ற ரெண்டு தேனீகளுக்கும் அதுவும் கிடையாது ராணி தேனியால் கூட்டில் இருக்கக்கூடிய முட்டைகளை ஆண் தேனியாகவோ வேலைக்கார தேனியாகவோ மாற்ற முடியுமா ராணி தேனிக்கு மந்திர சக்தி தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது இனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளில் தேனி சேகரிக்கிற உணவை மட்டுமே மனிதன் உண்ணும் பணியான உணவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான விஷயம் தேன் பல ஆண்டுகள் கெட்டு போகாமல் இருக்குமா அதாவது எகிப்திய கல்லறையில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான தேனை கண்டுபிடிச்ச ஒரு ஆராய்ச்சியாளர் அது ரொம்ப சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு தேனி அதிக தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அது மீண்டும் கூட்டுக்கு பறந்து வந்து ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணுமா அந்த நடனத்தை வச்சு தான் அதை நண்பர்களை தேன் இருக்கும் இடத்துல அழைச்சி போகுமா இந்த நடனத்துக்கு பேர் வேகல் டான்ஸ் அப்படின்னு வேகல் நடனம் அப்படின்னு சொ உலக அழகி கிளியோபட்ரா கூட அதிக அளவில் தேனை பயன்படுத்தி இவருடைய தினசரி அழகு சம்பந்தப்பட்ட அலங்கரிப்பில் தேன் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க தேன் வந்து ஈரப்பதத்தை ஈர்க்கவும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய சக்தி உள்ளதுனால அழகு சம்பந்தப்பட்ட பயன்பாட்டில் நீண்ட காலமாக பயன்பட்டு வரக்கூடிய பொருளில் தேன் ஒன்றாக இருக்குது ஒரு தேன்கூட்டில் சராசரியாக எண்பதாயிரம் தேனீக்கள் இருக்கும் ஆனால் இந்த மொத்த தேன்கூட்லேயும் எத்தனை ராணி தேனி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும் இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ஆண் தேனீக்கள் இருக்கும் மற்ற பூராக பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனி தான் தேனீக்களுக்கு ஆறு கால்கள் உண்டு தன்னுடைய இரக்கங்களை ஒரு நிமிடத்துக்கு பதினோராயிரத்தி நானூறு முறை வேகமாக அடிக்குமா அதாவது ஒரு வினாடிக்கு நூற்றி தொண்ணூறு முறை அடிக்குது இவ்வளோ வேகத்தில் சிறகை அசைக்கிறதுனால ஏற்படக்கூடிய சத்தம் தான் ஈக்களின் சலசலப்பு அப்படின்னு அழைக்கப்படுது மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் மூன்றில் ஒரு பங்கு தேனீக்கள் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சான் தற்போது உலகம் முழுவதும் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியல்ல தேனியும் சேர்ந்துருக்கு தேன் ஒரு மருந்தாக கருதப்படுது தொண்டை புண் செரிமான கோளாறுகள் முதல் தோல் பிரச்சனைகள் மற்றும் காய்ச்சல் அப்படியா எல்லாத்துக்குமே தேனை பயன்படுத்துகிறாங்க தேன் வந்து ஆன்டிசெப்டிக் பண்புகளை கொண்டிருக்கு இதை தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் முதலீடு சிகிச்சையாக கூட பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க தேன் நம்ப முடியாத அளவுக்கு நம்மளுடைய நலவாழ்வுல இணைஞ்சிருக்கு தமிழ் கூறும் நல்ல உலகில் தமிழ் போல தித்திப்பானது தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் மே இருபதாம் தேதி உலக தேனீக்கல் தினமாக கொண்டாடப்படுது தேனீக்கல் தினம் கொண்டாடுறது மட்டும் பத்தாது தேனீக்களையும் கொஞ்சம் வாழ விட்டால் நம்மளுடைய வாழ்வும் தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த தருணத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்